ஆகஸ்ட் 9 புரட்சி சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கோட்டகம போராட்டத்திற்கு ஆதரவளித்த பிரித்தானிய பெண்ணின் கடவுச்சீட்டு பறிமுதல். நாட்டு மக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி. முன்னணி போராட்டக்காரர் ரெட்டாவுக்கு பிணை. இலங்கையை தொடர்ந்தும் வாட்டும் காலநிலை சீர்கேடு. வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற தமிழர்கள். கிளர்ச்சிகளின் ஊடாக ராஜபக்சர்களின் அரசியலை முடிவுறுத்த இயலாது. நாமல் பகிரங்க சவால். ஜனாதிபதி நாற்காலியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்தவர் கைது. ராணிலிடம் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து டக்ளஸ். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக எதிர்வரும் 9 கொழும்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு தலைமைத்துவத்தையும் ஆதரவையும் வழங்க தாம் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மைனா கோகம போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்த நிலையில் அவரை பார்க்க சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 9 கொழும்பில் இடம்பெறவிருக்கும் போராட்டத்திற்கு இளைஞர்கள் வரவிருந்தனர். இதனை தடுக்கும் முகமாக அரசாங்கம் இளைஞர்களை கைது செய்து வருகின்றது. மக்களுக்கு தங்கள் உரிமைகளுக்காக போராடவும் நாட்டுக்காக குரல் கொடுக்கவும் உரிமை உண்டு. கடந்த மாதம் 9 வந்தது சுனாமியின் முதலாம் அலை. 2 அலை வந்து கொண்டிருக்கின்றது. 2 அலையின் போது ஆட்சி செய்பவர்கள் போக இடம் தேட வேண்டி வரும். மக்கள் போராட்டத்தை இவ்வாறாக கட்டுப்படுத்த நினைத்தால் அது முடியாத காரியம் என்றே நான் கூறுகின்றேன். நான் போராட்டத்தின் தலைவன் அல்ல. எனினும் போராட்டக்காரர்களுக்கு எனது ஆதரவை வழங்குவேன். போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு நானும் நாடாளுமன்றத்தில் அழைப்பு விடுத்திருந்தேன். போராட்டங்களை அடக்க அரசாங்கம் இவ்வாறான முயற்சிகளை எடுப்பார்களேயானால் நாம் ஒருபோதும் அதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றார். விசா நிபந்தனைகளை மீறியதற்காக பொதுமக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாட்டவரின் கடவுச்சீட்டை இலங்கை குடிவரவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவரை விசாரணைக்காக குடிவரவு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த காணொலியை கெயில் பெப்ரேசர் என்ற பிரித்தானிய பெண் வெளியிட்டுள்ளார். ஒரு குடிவரவு அதிகாரி அந்த பெண்ணிடம் மருத்துவ காரணங்களுக்காக விசா வழங்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார். ஆனால் மருத்துவ காரணங்களுக்காக அவர் உண்மையில் நாட்டில் இருந்தாரா என்ற சந்தேகம் உள்ளது. விசாரணை நடாத்தி கடவுச்சீட்டு திரும்ப ஒப்படைக்கப்படும் என இந்த அதிகாரி கூறியுள்ளார். வெளிநாட்டவர் தனது கடவுச்சீட்டை பெறுவதற்கு 7 குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கவனத்தை ஈர்த்ததற்காக தான் துன்புறுத்தப்படுவதாக அந்த பெண் காணொலியில் கூறியுள்ளார். இதேவேளை ஒரு நல்ல சுற்றுலா பருவத்தை இலங்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற பிரச்சனைகளை தவறாக கையாள்வது அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தொற்று அபாயம் அதிகரித்து வருவதால் COVID-19 தடுப்பூசியை உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறப்பு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அரசுத் தலைவர் 3வது மற்றும் 4வது டோஸ் பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அக்டோபர் மாதத்துடன் காலாவதியாக உள்ள தடுப்பூசிகளின் பங்குகளை இலங்கை ஏற்றுமதி செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையில் 8 கோவிட் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவற்றை அக்டோபர் மாதம் வரை பயன்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இருப்பினும் அக்டோபர் மாதத்திற்குள் அனைத்து 8 பயன்படுத்தப்படாது என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து பங்குகளில் ஒரு பகுதி வேறு நாட்டுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். பெரும்பாலான இளைஞர்கள் 3வது டோஸ் மற்றும் 4வது டோஸ் பெறவில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜூலை மாதத்தில் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடாகோகம போராட்டக் களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர் ரெட்டா என அழைக்கப்படும் ராஜிந்து சேனாரத்னவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. ரெட்டா என அழைக்கப்படும் ராஜிந்து சேனாரத்ன நீதிமன்ற உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கொம்மனித்திர போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவருக்கு ஆதரவாக ஏராளமான சட்டத்திறனிகள் முன்னிலையாகி சந்தேக நபரை பிணையில் விடுதலை செய்யுமாறு வாதங்களை முன்வைத்தனர். இதனையடுத்து ரெட்டாவை பிணையில் விடுதலை செய்ய கோட்டை நீதவான் திலினகமகே உத்தரவிட்டிருந்தார். இதன் பிரகாரம் நேற்று மாலை ரெட்டா பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதுடன் 3 காணாமல் போயுள்ளனர். மலையக பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நோட்டன் பிரிட்ஜ் டெப்லோ பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
ஹட்டன் பன்மூர் குளத்தில் தவறி விழுந்து எபோட்சிலி தோட்டத்தைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் போல்பிட்டிய திக்னேகம பிரதேசத்தில் நேற்று முன்பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியும் 62 வயதான பெண்ணொருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை நாவலப்பட்டி அக்கரவத்தை பகுதியில் கடம்புலவ ஆற்றை கடக்க முயன்ற 2 ஆண்களும் பெண்ணொருவரும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். சீரற்ற காலநிலையினால் கண்டினுரேலியா, காலி, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்கள் காரணமாக 1766 குடும்பங்களைச் சேர்ந்த 7649 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிலையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் கிளர்ச்சிகளின் ஊடாக ராஜபக்சர்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிவுறுத்திவிட இயலாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிங்கள பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல்வாதிகளினதும் எதிர்காலம் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே நிர்ணயம் செய்யப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளர்ச்சியொன்றினால் அரசியல் எதிர்காலங்கள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கு தாம் இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ரீதியான தேர்தல் ஒன்றின் மூலம் தம்மை வெற்றி பெறச் செய்யவோ அல்லது தோல்வியடையச் செய்யவோ மக்களுக்கு அதிகாரம் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதில் எந்தவிதமான பிரச்சனையும் தமக்கு கிடையாது எனவும் அவர்களின் சில பரிந்துரைகள் மிகவும் பெருமதி வாய்ந்தவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த July 9 கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து ஜனாதிபதி நாற்காலியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்த நபர் ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் திறனியகலையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 28 வயதுடைய சமன்புரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சந்தேக நபர் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த மாதம் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றில் அத்துமீறி பிரவேசித்த பலரும் தற்போது கைது செய்யப்படுகின்றனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பலரும் கருத்து வெளியிட்டும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உட்பட காணிப்பிணக்குகள் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பிரதான பிரச்சினைகளுக்கான தீர்வுகளும் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றிற்கான பொது வேலை திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வகட்சி அரசொன்றை அமைப்பதற்கான பொது வேலை திட்டத்திற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பங்களிப்பை கோரிக்கையாக விடுத்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அனுப்பியுள்ள கடிதத்திற்கு பதிலளித்து 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எழுதிய பதில் கடிதத்திலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாகிய நாம் 19வது திருத்தம் மற்றும் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவை மீள அறிமுகப்படுத்துவதற்கும் மேலதிகமாக ஒரு பரந்த உரையாடலுக்காக முயற்சிப்பதையிட்டு எமது பாராட்டுக்களை தெரிவிப்பதுடன் பின்வரும் 10 அம்ச கோரிக்கைகளையும் உங்கள் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்ளுமாறு முன்மொழிகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.